மக ஆமா நஞ்ச குடும்ப நஞ்ச குடும்ப நஞ்ச குடும்ப இந்த ஏக கால குடும்பம் கூட கூட்டாளி மேப்பாளியாக ஒன்றாக சேர்ந்து மாடுகளை காடு கரைகள் எல்லாம் மேய்த்தான் பில்லு கண்ட இடம் எல்லாம் அப்ப கூட்டாளி மேப்பாளிட்ட சொல்லுதான் சொல்லுதாரு நஞ்ச குடும்ப குடும்ப இங்க ராஜாவுடைய குப்பத்து பார்த்துல 13 வருஷத்துல ஒண்ணு காராங்கன்று ஈனி 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 கண்டுக்கு பால் கொடுக்காம 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 கண்டு பட்டினியும் பஜியமாக கதறுதப்பா கதறுத கதறுதப்பா என்னோட கூட்டாளியாக மேப்பாளியாக நீ சேர்ந்ததுனால சேர்ந்ததுனால என் தாராம்பத்தை கவனமாக பார்க்க வேணுமென்று வேணு வேணுமென்று கூட்டாளியாக சேர்ந்து சேர்ந்து இருவர்களும் ஒன்று சேர்ந்து ராஜாவோட பதுக்களை சித்தாத்தங்கரையில தண்ணிக்கு விடுவார் வந்ததொரு பதுக்கள் எல்லாம் தண்ணிய குடிக்குதையோ அந்த தாக விடத்து குதையோ தீத்தபோது வந்த மடுக்கள் எல்லாம் ஆலமர நிழலுக்குள்ள தங்கி தைப்பாரி பதுக்கள் எல்லாம் படுத்திருக்கு படுத்திருக்கும் கூட்டத்தில் காராமசு ஒண்ணுதான நட்டமா நிக்குதையோ நின்றதொரு பசுந்தான நேரத்தை எதிர்பார்த்து அண்ணன் மதியத்தில நிக்குதையோ மேப்பாளி ரெண்டு பேரும் தாராம் பசுவையும் தான் கவனத்தில நிக்க ஏக கால குடும்பனும் நஞ்ச குடும்பனும் தாராம்பசு கவலையிலே நிற்கின்றார்கள் அப்படி இருவேறு மேப்பாளி இருந்தவர்கள் ஆலமரத்திலே கொப்பிலை போய் உட்கார்ந்து இருந்து இந்த காராம்பசி எங்க போகுது எங்க வருதுன்னு கண்ணோட்டம் பார்க்காங்க பார்க்கார்கள் அப்ப கண்ணோட்டம் பார்க்கதே காராம்பசி இரு மேப்பாளியும் கண் கொண்டு பாக்கு 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 இந்த காராம்பசி பார்க்கும் போது ஏக கால குடும்பனும் நஞ்ச குடும்பனும் உறங்கது போல மரத்துல சாஞ்சிருக்காங்க 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 இருவேறு உறக்கத்தை கண்ட காராம்பசுவானது இருவேறும் அசந்து தூங்குதாங்க தூங்குதாருங்கள நம்ம லிங்கத்துக்கு கொண்டு பால் புறக்கணுமே என்று இந்த கள்ளத்தனமான காராம்பசுவானது அமையோ மத்தியானம் மதியத்தில மதியத்தில மதிய உச்சி நேரம் போல நேரம் போல குப்பத்து மாட்டை விட்டு மாட்டை விட்டு ஏ களவு பசு போல பசு போல பதுக்களை விளக்கிடுத விளக்கிடுத ஏ விளக்கு வந்த காராம் பசு காராம் பசு அந்த இந்தஞ்செடி மூட்டுக்குதான் மூட்டுக்குதான் வட்டனல பாறைக்குதான் பாறைக்குதான் காராம் பசு வருவதையும் வருவதையும் யாக கால குடும்பந்தான குடும்பந்தான குடும்பாரம்பார பார்த்தம்பது பின்னால இரு மேப்பாளியும் வார அந்த பசுவுக்கு தெரிய அந்த ஒளி மரவ நிப்ப என்ன வட்டப்பார ஓரத்தில்
அது இண்டஞ்செடி மூட்டுக்கு ஆமள திருக்குலிங்கத்து அண்ண கால ரெண்ட நெருக்கூத ஐயோ அது பால் துறந்து கொடுக்கு ஐயோ பால் திறந்து கொடுக்கதையும் கொடுக்கதையும் இது வேறும் பாக்கார பாக்கார ஏக கால குடும்பனு நஞ்ச குடும்பனும் குடும்பனும் இண்டஞ்செடி மூட்டுக்குள்ள இந்த பசு பாலை சுரக்க 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 இந்த பசு பாலை சுரக்கவும் பசை ஓடியாந்து பத்து தாங்க பத்துதாருங்க பத்துதார்கள் அந்த பால் சுரந்த இடம் அடையாளம் வடுவு பட்டு 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 அந்த பால் அடையாளம் அச்சாரமாக இருக்கு இருக்கிறது இப்பேற்பட்ட பசு பால் சுரந்த நிலைமையை கண்ட ஏக கால குடும்பனும் நஞ்ச குடும்பனும் ஐயா பதுக்களெல்லாம் பத்து இவாரா தீவாரா அதை தொலைவுக்குள்ள அடைப்பாரா அடைப்பாரா எங்கா ஏக கால குடும்பம் பசுக்களை தொழுவுக்குள்ள அடைக்கும் போது அடைக்கும் போது அடைக்கும் போது என் வெட்டும் பெருமாள் ராஜா மாடு மேப்பாளி வந்துட்டா மாட்டை தொழுவுல அடைக்கானே அடைக்கார அடைக்கானே இப்ப மாவது காராம்பது கன்றுக்கு பால் கொடுக்கா கொடுக்கலையா என்று பார்வை விட வேணுமென்று வேணுமென்றோ என் வெட்டும் பெருமாள் ராஜாவும் வீரலட்சுமி வந்து பார்க்கார்கள் 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 ஐயா ராசாவுக்கு முன்னாலதான் அந்த காரங்கண்டை அவித்து விட்டா அவித்து விட்டா ஏ அவித்து விட்ட காரங்கண்ணு காரங்கண்ணு அந்த தாயி காம்புலதான் காம்புலதான் வாய் வச்சு குடிக்குதையா குடிக்குதையா பாலுமே இல்லாம இல்லாமல் காரம்பசு எதருதையா எதருதையா ராசம் மன்னன் கண்டிட்டார கண்டிட்டார கால குடும்பா குடும்பா பசுக்களை பத்தி போயினியடா போனிய போனியப்பா இன்னைக்கும் கன்றுக்கு பால் இல்லாமான நிலைமை என்ன என்று ஏக காலங்கிட்ட கேட்கவும் கேட்ட போது அப்ப ஏக கால குடும்ப ராஜாதி ராஜா ராசமன்ன இந்த காராம்பசு பண்ணின தப்பு என்ன தெரியுமா என்னப்பா காடு கரையெல்லாம் மேய்த்த பசுக்களை ஆத்து தண்ணியிலே தண்ணி குடிக்க விட்டேன் 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 ஐயா குடிச்சது ஒரு தண்ணி பசுக்கள் எல்லாம் காலாரி நிக்க 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 காலாரி தங்கியிருந்த பசுக்களில நம்ம காராம்பசு கூட்டத்தெல்லாம் விலக்கி 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 போய் அந்த சித்த அத்தங்காரம் மேல மேல பட்டப்பற ஓரத்தில அது இண்டஞ்செடி மூட்டுக்குள்ள மூட்டுக்குள்ள நான் பால் சுரக்க பார்த்தே ஐயா பார்த்தேன் ஐயா நான் பால் சுரக்க பார்த்தே என்ன நீங்க நம்பலண்ணா நம்பலன்னு சொன்னா என் கூட கூட்டு மாடு மேய்ச்சா நல்லவா அம்மையோ குடும்பம் சாக்கி என்று என்று அந்த ராசாட்ட சொன்ன போதே போதே கால குடும்பன நம்பாம மேப்பாளி கூட்டாளிய கூட்டாளிய நஞ்ச நல்ல குடும்பனதான் ராசாளைக்க ராசா அழைத்த போ கூட்டாளி மேப்பா கூட்டாளி மேப்பாளி நஞ்ச நல்ல குடும்பந்தான் ராசா முன்ன வருவா நடந்தது ஒரு உண்மைகள நடந்த உண்மைகள் நஞ்ச குடும்பனவன் சொல்லுதார ஏக காலம் குடும்பம் சொல்வது உண்மை போய் கிடையாது 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 ஐயா உங்க தம்பியுடைய ராஜா மாட்டன மேய்க்க மேய்க்க மேய்க்கன ஐயா இது வரைக்கும் நாங்க ஒன்னா சேர்ந்து மேய்க்கல தனித்தனியாக மேய்ச்சோம் இன்னைக்கு என்னை கூப்பிட்டு கூப்பிட்டு ஏக கால குடும்பம் காராம்பசை கருத்தா பார்க்க வேண்டும் என்று கூட்டு சேர்த்தேன் நாங்க கூட்டு மேப்பாளியாக மாடு மேய்ச்சி சித்தாத்தங்கரையிலே தண்ணி காட்டி நடந்தோம் 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 Oh, my God.
கால் அமர்ந்த பசுவிலை காராம்பத்தி தன்னால ஒதுங்கி போய் 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 அந்த இந்தஞ்செடி மூட்டுக்குள்ளே பால் சுரக்க இருவேரும் கண்டம் சத்தியம் 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 ஐயா எங்களை நீங்க நம்பலன்னா கோதண்ட ராம மேல சத்தியமும் சத்தியமோ என்று சத்தியத்தை பண்ண நாங்க ரெண்டு மேப்பாளிகளும் அப்பவும் இங்க மகராஜா வெட்டும் பெருமாள் நம்பாம நம்பாமல் இவர் சொல்லுத சந்தேகத்தை தீர்க்க வேண்டும் என்று ஐயோ ராஜாக்கள் மந்திரிய ராஜாக்கள் தலையாரிய மகாராஜா கூப்பிடுதா மந்திரிய தலையாரியா கால குடும்பம் சொல்வது உண்மையா பொய்யா 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 என்று அந்த நஞ்ச குடும்பம் சொல்வது பொய்யா மெய்யா என்று தெரியணுமானா தெரியணுமானா அந்த சந்தேகத்தை தீர்க்க நீங்க குப்பத்து மாட்டோட போகணும் 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 ஐயா குப்பத்து மாடு மேய்த இடங்கள் எல்லாம் மந்திரி தலையாரிகள் காவலாக தண்ணி குடிக்கும் பசுக்களை தனியாக இருந்து கருத்தா பார்க்க வேண்டும் என்று எங்க வெட்டும் பெருமாள் ராஜர் மந்திரி தலையாரி இடத்தில் சொல்லவும் சொன்ன போது மன்னனுடைய சொல்லை கேட்டு கேட்டு மாட்டு குப்பத்தோட நேபாளி கூட்டத்தோட மந்திரிகள் தலையாரியும் பசுவி கூட்டத்தோட மந்திரிகள் வருவாரா பழைய இடத்துக்கு வருகுதையா வருகுதையோ தண்ணி எல்லாம் குடித்திடும் குடித்திடும் ராகவிடை தீர்த்திடும் தீர்த்திடும் ராகவிடை தீர்த்த பஜுக்கள் எல்லாம் நிழலிலே தைப்பார 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 அப்ப ஏக கால குடும்பம் மந்திரி தலையாரிட்ட ரகசியம் சொல்லுதான் சொல்லுதார் சொல்லுதாரு என்ன வெட்டும் பெருமாள் ராஜா வீரலட்சுமி நம்பலிய நம்பலிய இப்ப அந்த டய பிரகாரம் காராம் பசு கிளம்பும் 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 அதை நீங்க கண்ணால பாருங்கள் என்று ஏக கால குடும்பம் சொல்வதை மந்திரி தலையாரிகள் எல்லாம் கண்ணாலே கண்டு கண்டபோது இந்த காராம் பசு எப்பவும் போதுன்னு பார்த்தார்கள் பார்த்தார்கள் அதே உச்சி நேரத்திலே அந்த காரம்பசுவானது அமையா இண்டஞ்செடி மூட்டுக்கு கிளம்பி போறத தலையாரி மந்திரி பார்த்து பார்த்து ஏ பசுவுக்கு பின்னால பின்னால மந்திரி தலையாரியோ தலையாரியோ சோதிக்க வாரார வாரார சோதிக்க வந்த போது வந்த போது எறையடுத்த காராம்பசு காராம்பசு லிங்கத்துக்கு பால் சுரக்க பால் சுரக்க மந்திரி தலையாரி கண்டார்கள் கண்டார்கள் இது கண்டதோர் செய்திகள் செய்திகள் உண்மையா நினைச்சு கொண்டு நினைச்சு கொண்டு தலையாரியும் மந்திரியும் பிரதானிகள் வருவார்கள் முன்னாலே தலை குனிந்து அமையா எடுத்து வணங்கினார் வணங்கினார்கள் ஐயா மகாராஜாவே மகாராஜாவே நம்ம குப்பத்து மாடே மேய்க்கு மேப்பாளி சொன்னதெல்லாம் பொய்ன்னு நினையாதங்க 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 ஐயா ஏக காலன் குடும்ப சொன்னது உண்மைதா ஐயா உண்மையாயிடுது உண்மையாயிடுது குப்பத்து பசுவிலை காராம்பத்தி தனியாக இன்னஞ்செடி மூட்டைக்குள்ளே பால் சுரக்க கண்டம் என்று கண்ணால கண்டம் என்று அந்த பால் சுரந்த இடம் அடையாளம் வட்டமாக இருக்கு என்று
மந்திரி தலையாரிகள் சொன்ன போது அமையோ அப்பேற்பட்ட இடத்தை போய் வெட்டிய மண்ணை எடுங்கள் என்று வெட்டும் பெருமாள் ராஜா சொல்லவும் சொன்ன போது கூட்டம் அல்ல கூட்டம் அல்ல பால் பிறந்த இடத்துக்குத்தான் இடத்துக்குத்தான் எப்படது ரெண்டு வாரார்கள் வாரார்கள் படைகள் அல்ல படைகள் அல்ல மம்பட்டியால் வெட்டுதார வெட்டுதார அது மம்பட்டி மழுங்குதையா மழுங்குதையோ மம்பட்டி மழுங்கும் போது மழுங்கும் போது வார கம்பி கொண்டு குத்துதார குத்துதார வார கம்பி குத்தும் போது குத்தும் போது ஏ சிவலிங்கமும் குருலிங்கமும் முளைச்சிருக்கு முளைச்சிருக்க லிங்கத்தை கண்ணால் கண்டார் படைகள் எல்லாம் பால் சூரந்த பால் சூரந்த சூதுதான் சுவாமி இண்டன் செடி மூட்டுக்குள்ள மம்பெட்டியால் வெட்டி பார்த்தோம் மம்பெட்டியும் மழுங்கி போச்சு பார கம்பியால் குத்தி பார்த்தோம் குத்தி பார்த்த இடத்துல சிவலிங்கம் முளைச்சிருக்கு சிவலிங்கம் பக்கத்தில் ஒரு குறிலிங்கம் முளைச்சிருக்கு பெருமாள் ராசா என்ன எண்ணுகிறார் தெரியுமா நினைக்கிறையா எந்த காலத்திலே காராம்பதி தன்னாலை சுரக்கும் 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 லிங்கங்கள் முளைச்சிருக்குன்னு சொல்லுதாங்கள சொல்வார்கள என்று அந்த லிங்கத்தை மதியாம மதம கொண்டாரு 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 மதம கொண்ட வெட்டும் பெருமாள் ராஜாவை கால் கைய முடக்குதாரு 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 யாரு சிவலிங்கம் குருலிங்கம் ஏகி போய் முடக்கவும் முடக்கின போது படுத்த பாய விட்டு எழுந்தரிக்காம வெட்டும் பெருமாள் ராஜா படுக்கலையானார் பாமையா படுக்கலையான ராஜாவுக்கு வீரலட்சுமி பக்குவம் பார்த்தா பார்த்தா அவர் முடங்கினது முடங்கி இருக்கார் இருக்காரு செய்திகளை நம்ம தெரியணுமானா தெரியணுமானா அதுக்கு தகுந்த குறி யார் வாக்கா என்று குறி கேட்க வேணுமென்று வேணுமென்று மந்திரி தலையார் இட்டேர் வெட்டும் பெருமாள் ராஜா விசாரிக்கவும் விசாரிச்ச போது அழகான குறி சொல்வதற்கு சொல்வதற்கு அதோ வல்ல நாடு தேசத்தில் வல்ல நாடு ஊராதியில் குறியில் உயர்ந்தவாள் வள்ளி அம்மை இருக்காள் புரியவளும் சொல்லுவாள் ஞாபகர்கள் சொன்ன போது பெருமாள் ராஜா அப்பேற்பட்ட குறிகாரிய அரமனைக்கு அழைத்து வாங்கோ உனக்கிருக்கும் விவரங்கள் குறி கேட்க வேணும் என்று குறி கேட்க ராஜாவர் சொல்லுதார் சொன்ன போது மந்திரி தலையாரி புரிகாரிய கூப்பிடத்தான் கயத்தாறு தனி கடந்தோ அரசங்கோளம் தனி கடந்தோ கெங்கே கொண்டன் பாதையாக தாளை ஊத்து வருவார் தாளை ஊத்து வந்தவங்க அத்திருநெல்வேலி வருவாரா தாளை ஊத்து வந்தவர்கள் திருநெல்வேலி வருவாரா
குறிகாரிய கூப்பிடவேலி தனி கிடந்து புக்கரகுளம் மாறுவிட்டு வண்ணார் பேட்டை தனி கிடந்து பாளையங்கோட்ட வழியா வல்ல நாடு வருவா சியாவுகரு மந்திரி வள்ளி குரத்திக்க வள்ளி குரத்திய அந்த சியாவுகர்கள் கூப்பிடு குரத்தி அம்மா நாங்க வந்த புதுமை என்ன தெரியுமா என்னப்பா கயத்தாறு தேசம் ராஜாக்கள் கூட்டத்துக்கு நாங்க சேவகர்கள் ஏவுகர்கள் எங்க வெட்டம்பெருமாள் ராஜாவுக்கும் வீரலட்சுமிக்கும் மாய நடந்து கொண்டிருக்கு அந்த மாயங்களை தெரிவதற்காக எங்க மகராசா உன்னை அழைத்து வர சொன்னார் என்று சேவகன் தலையாரி மந்திரிகள் சொல்லவும் சொன்ன நேரத்தில் அப்ப வள்ளி குறைத்தி நினைக்கா நினைச்சு பார்க்க வெட்டும் பெருமாள் ராஜா நம்மளை அழைத்து கொடுக்கார் அவர் சொல்லுக்கு நம்ம மதிப்பு கொடுக்க வேணும் என்று என்ன வள்ளி நல்ல குறைத்திய சேவகர்கள் அழைத்து என்ன கயத்தாரம்மா வருவா வள்ளி குரத்திய அழைத்து அழைத்து வந்த வள்ளி இந்த மகராசாவை வணங்குவாளே ஐயா துறையை இன்னை கூப்பிட்ட விவரம் என்ன என்று வள்ளி குரத்தி ராதாட்ட கேட்கவும் அம்மா ஏ வள்ளி குரத்தி உன்னை கூப்பிட்ட விவரம் என்ன தெரியுமா என்ன என்ன சுவாமி என் 60 பசிலே ஒரு காராம்பது 12 வருஷம் முடிஞ்சு 13 வருஷத்துல ஒரு காராங்கன்று இணைச்சு ஈனின கன்றுக்கு பால் கொடுக்காம யாருக்கோ பால் சுரந்து கொடுக்கதென்று மந்திரி சேவகர்கள் கண்டு வந்து சொன்னார்கள் அம்மா அது கல்லாது மண்ணா மண்ணா இல்ல மாயன் தெரிய வேணும் என்று வள்ளி குரத்தியிடம் மகராசா குறி கேட்கவும் கேட்டபோதே உடனே வள்ளி குரத்தி குறி அடிக்க வேணும் என்று தேங்காய் பழம் தச்சனை பத்தி சூடமெல்லாம் வாங்குதா வாங்கின வள்ளி குரத்தி கும்பிடும் தெய்வத்தை யார கூப்பிடுதா தெரியுமா ஒன்னாவது கம்ப வடிவாய சக்க சக்கமாலே அம்மா கமாலே ஆபுத்த குறி தொலங்கணுமே அம்மா குறி பத்தாவது கம்பளமே அம்மா வடிவாய பகவதிய அம்மா தெய்வங்களெல்லாம் வள்ளி குரத்தி கும்பிட்டு வணங்கி கூப்பிட்ட தெய்வம் எல்லாம் வள்ளி குரத்தி உச்சி ஜரத்தில் நீக்கி நிக்கிறது அப்ப குறி என்ன தொலங்குது தெரியுமா தொலங்குது ஐயா ஐயாவே மகராஜாவே மகராஜாவே இது நடந்த செய்தி வேற எதுவும் நினையாதங்க நினையாதங்க ராஜா உங்க குப்பத்து பச்சு காராம்பச்சு கன்றுக்கு பால் கொடுக்காம கொடுக்காம கொடுக்காம
இல்லாம காராங்கந்தை பட்டினியா போட்டு விட்டு இண்டஞ்செடி மூட்டுக்குள்ள இருக்கும் சிவலிங்கம் குருலிங்கத்துக்கு லிங்கத்துக்கு கிருலிங்கத்துக்கு உங்க பசுவு பால் சுரந்திருக்கையா சுரந்திருக்க சுவாமி அந்த பசா அடிக்கப்படாது கூடாது கூடாது அப்பேற்பட்ட பசு லிங்கத்துக்கு பால் சுரந்திருக்கானால் ஆனால் அது உங்களுக்கு நல்லது நல்லதா நடக்கும் ஐயோ நீங்க கும்பிடும் லிங்க அம்மா இருவரும் வணங்கணும் அது வணங்குத லிங்கத்துக்கு ராசாவும் ராசாத்தியும் கோயில் அது கட்டணும் கோயில் கட்டு வாசலில ஒரு கோபுரமும் கட்டணும் கெட்டியல்லோ குருலிங்கமும் சிவலிங்கமும் நீங்க வச்சு வணங்கி வந்தா பிள்ளை இல்ல ராதாவுக்கு பிள்ளை வாரம் கிடைக்கும் என்று வள்ளி குறத்தியவ ராதாவுக்கு முன்னால தெய்வம் போல பேசுவாளா அதை குறியாக சொல்லுவாளா சொன்ன வள்ளிக்கு தான் விட்டம் பெருமாள் ராஜா அள்ளி பணம் கொடுத்துட்டா அள்ளி பணம் வேண்டாம் இன்னி வள்ளி குறத்தியும் சொல்லுதா எனக்கு கொடுக்க அள்ளி பணத்தை உங்க கையினாலே கோயில் கட்டி கொட்டி கட்டி கோபுரம் கட்டி இந்த சிவலிங்கத்தையும் குருலிங்கத்தையும் நீங்க வணங்கி நடந்து வருவீளே ஆனால் உங்க இருபேர் வயத்திலே ஒரு குழந்தை பாக்கியம் உண்டு 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 சுவாமி என்று வள்ளி குறைத்தி உண்மை சொன்னால் சொன்னால் இந்த உண்மையை கேட்ட வெட்டுமரமாள் ராஜாவும் வீரலட்சுமியும் லட்சுமியும் அந்த சேவக மந்திரி தலையாரி பிரதானிகளை எல்லாம் அழைத்து அழைத்து அந்த வள்ளி குறைத்தி சொன்னபடி சொன்னபடி எங்க கோதண்ட ராமனுக்கும் அகிலாண்ட ஈஸ்வரிக்கும் ஈஸ்வரிக்கும் எங்க வெங்கடார் வெட்டுமெருமாள் ராஜா ராஜா சொந்த செலவாலே வாயில் அது கெட்டுதார வாயில் கெட்டு ராஜா ஒம்போது கோபுரத்தில் ஒம்போது வாசல் வேண்டி ஒம்போது வாசல் வேண்டி ராசா கோபுரத்துக்கு ஒன்பது வாசல் வைங்கள் என்று அண்ண கொத்தமா ராசா இடத்திலே சொல்லவும் சொன்ன போது அப்ப ராசாவுக்கு பணிபுரியக்கூடிய கொத்தனாரும் ஆச்சாரியும் ஆச்சாரியும் காசி கொத்தே அமையா கைலாச கொத்தே கொத்தே அலுப்பு கொத்தே அறுப்பு கொத்தே ராசலிங்க கொத்தே ராசலிங்க கொத்தே இந்த ஆச்சாரியமாரும் கொத்தமார்கள் சென்று ராசா பிடிச்ச எல்லையை காட்டி காட்டி இந்த கோதண்ட ராமனுக்கு மயிலாண்ட ஈஸ்வரிக்கும் ஈஸ்வரிக்கும் யாரிடத்திலையும் வரி வாங்காம நங்கோட வாங்காம வாங்காம வாங்காமல் எட்டு பெருமாள் ராசா சொந்த செலவால 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 கோயில் கட்டி முடிப்பாரா முடிப்பாரா கோட்டையதர கோட்டையதர கோட்டை ஏழு சுத்து கோட்டையாக கோட்டையாக கோதண்ட ராமனுக்கு ராமனுக்கு அகிலாண்ட ஈஸ்வரிக்கும் ஈஸ்வரிக்கும் கெட்ட சொல்லி கெட்ட சொல்லி
அலங்கரித்த கோபுரம் இருந்த இவழவும் பத்தாதி ராஜா கோபுரம் மானதுதான் கொத்த மாறும் கோபுரத்தை வளர்த்துட்டார வளர்த்து வந்த கோபுரந்தான் உலகநாதர் கோபுரம் எந்த உயரத்திலே இருக்கோ தென்காசியில் இருக்குதோ இருக்குதோ அதில் இருந்து ரெண்டு மடங்காக கோபுரம் வளர்ந்துருக்கு கோயில் கட்டி கோபுரம் கட்டி இருக்கு இடத்துக்கு 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 ஒரு கோடி மரம் இல்லை யானா இல்லை யானா கோயிலுக்கு அழகு இல்லை அழகு இல்லை கொடி மரம் இருந்துதானா இருந்துதானா அது கோயிலுக்கு அழகு உண்டு அழகு உண்டு கோயிலுக்கு சுவாதி உண்டு சுவாதி உண்டு கோயிலுக்கு மருளு உண்டு அருளு உண்டு ஆசாரி கொத்தமாவால் கோயில் கட்டி வச்சவர்கள் கவலை கொண்டு இருந்துட்டார வெட்டும் பெருமாள் ராசா ஆவோ துரச்சியோந்தால் வாயில பார்க்கவா அந்தால் வாயிலுமே நல்லா இருக்கு கோபுரமும் சிறப்பு இருக்கு பேர்பட்ட கோயிலுக்கு கொடி மரம் இல்லையா ஆனால் கோயிலுக்கு குறை இருக்கு கட்டியதில் பலனும் இல்லை பலனும் இல்லை வெட்டும் பெருமாள் ராஜாவும் ராஜாவோ ஆதாரி கொத்தமார்களை அழைத்து அமையா இந்த கோதண்டராமனுக்கு மயிலாண்ட ஈஸ்வரிக்கும் என் செலவால கோயில் கட்டியாச்சு கோபுரம் நட்டியாச்ச 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 இந்த கோபுரம் கட்டு வாசலுக்கு கொடி மரம் இல்லையானா இல்லையானா கோயிலுக்கு அழகு இல்லை ஆதாரி கொத்தமார்களா கொத்தமார்களா அப்பேற்பட்ட அகிலாண்ட ஈஸ்வரிக்கும் கோதண்டராமனுக்கும் கொடி மரம் வெட்டி வர வேண்டும் என்று வரவேணும் வரவேணும் என்று என் வெட்டும் பெருமாள் ராஜா உத்தரவு கொடுக்க கொடுக்க அப்ப கொடி மரம் வெட்ட போடுமானா ஆனால் ஆதாரி கொத்தமாறு தூக்க முடியாது கொடி மரங்களை தூக்க முடியாதல்லவா அப்பேற்பட்ட கொடி மரங்களுக்கு அம்மா கைத்தாருக்கு கொண்டு வரணுமானா கொண்டு வரணுமானா அது உருள வண்டி கட்டணும் உருள வண்டி இழுக்கணும் கொடி மரத்தை கொண்டு வருவதற்கு மானிடனால முடியாது முடியாத முடியாத மத யானை போனாலும் கொடி மரம் வராது 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 கோதண்டராமனுக்கும் மயிலாண்ட ஈஸ்வரிக்கும் கொடிமரம் கொண்டு வரணுமானா கொண்டு வரணுமானா இந்த உருள வண்டிக்கு தகுந்த எருமக்கிடா போய் வாங்க வேணும் என்று
வேட்டும் பெருமாள் ராஜா கொத்தனார் ஆச்சாரி அழைத்து அழைத்து இந்த ஊரில் வண்டியை இழைக்கிறதுக்கு பிளங்கெதி வேணுமானா எதி வேணுமானா அது வடநாடு போகணுமே போகணுமே அது கும்பகோணம் தஞ்சாவூர் தஞ்சாவூர் அது தஞ்சாவூர் ஜெய்மையில தந்தையில தஞ்சாவூர் சீமையில மாட்டு சந்தை இருக்குட ஐயோ மாட்டு நல்ல சந்தைக்கு உருளை வண்டி எழுப்பதற்கு 11 எருமக்கடா வேணும் வேணும் வேணுமப்பா அப்பேற்பட்ட உருளை வண்டிக்கு 11 எருமக்கடா வந்தா தவறுளை வண்டி நவளும் நகளும் நகளும் அதனால் கும்பகோணம் கடந்து தஞ்சாவூர் சந்தையில் போய் போய் எருமக்கடா வாங்கி வாங்கள் என்று ஆதாரி கொத்தமார்கள் இடத்தில் வெட்டும்பெருமாள் ராஜா அள்ளி பணங்களை கொடுத்து 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 ஆதாரி கொத்தமார்களை அனுப்பும்போது அனுப்பும்போது அப்ப எருமக்கடா வாங்க வரக்கூடிய கொத்தனாரும் ஆச்சாரிமார்களும் அது கட்டிச்சோறு பொங்கிக் கொண்டு கொண்டு கட்டிச்சாதம் போட்ட நம்ம போட்ட நம்ம ஆசாரியும் கொத்த மாறும் கொத்த மாறும் துவக்கி கொண்டு கொண்டு அந்த கயத்தாறு தனை கடந்து தனை கடந்து கோயில்பட்டி ஊர் கடந்து ஊர் கடந்து அவரை வடக்கு முகம் கிளம்பு தார கிளம்புதார ஆசாரியும் கொத்த மாறும் மதுரை மந்தனை கடந்து கும்பகோணம் வழியா அவர்கள் தஞ்சாவூர் வாரா தஞ்சாவூர் சண்டைக்கு தான் எருமக்கடா பிடிப்பதற்கு சண்டைக்குள்ள நுழைவாரா எருமக்கடா குப்பமேடி சந்த கூட்டத்தில என மணி குறையா கூட்டத்தை ஆச்சாரி கொத்தமார்கள் கண்டும் கண்டபோது ஆச்சாரி கொத்தமார் கண்களுக்கு எருமக்கிடா நிக்க அழகு என்ன தெரியுமா எப்படி நிக்குதையா கூடு கொம்பு எருமக்கிடா ஆமா விரி கொம்பு எருமக்கிடா எருமக்கடா கிளி கொம்பு எருமக்கிடா ஆமையா உச்சி கொம்பு எருமக்கிடா இப்படி நரக்கிடா எருமக்கிடா எருமக்கடா இப்படி 11 எருமக்கிடாவுக்கு தகுந்த பணம் கொடுத்து கொடுத்து ஆச்சாரி கொத்தமார்களும் எருமக்கிடா வாங்கி கொண்டு வாங்கி கொண்டு அண்ண கயத்தாறு வருவாரா வந்ததொரு கொத்தமாறும் ஆச்சாரி கூட்டங்களும் அந்த எருமக்கிடாவை வெட்டும் பெருமாள் ராஜாவுக்கு முன்னாலேனு பாட்டினாங்க பாட்டினார்கள் பாட்டினார்கள் அந்த 11 எருமக்கிடாவும் கிளி கொம்பாருக்கு கூட கும்பாருக்கு விரி கொம்பாருக்கு மாட கொம்பா இருக்கு ஆதாரி கொத்தமார் வாங்கி வந்த எருமக்கிடா 11 நெத்தியிலே சுட்டி இருக்கு இருக்கிறது குழம்பு நாளும் ஜலம்பு வெள்ளையாயிருக்கு 11 எருமக்கிடாவுக்கும் ஆமையோ ஏறுவாலு சுத்த அழகாயிருக்கதை கண்டு கண்டு இங்க வெட்டும் பெருமாள் ராஜா மற்றும் மகிழ்ச்சி கொண்டு அந்த ஆசாரி ஒத்தமார்களை கூப்பிட்டு கூப்பிட்டு நீங்க வாங்கி வந்த எருமக்கிடாவை உருள வண்டியிலே போட்டி கொண்டு போட்டி கொண்டு நம்ம கோதண்ட ராமனுக்கு மயிலாண்ட ஈஸ்வரிக்கும் ஈஸ்வரிக்கும் கொடிமரத்தை வெட்டி வாங்கல் என்று சொன்ன போது கொத்தமார்கள் ஆச்சாரிமார்களும் ஆச்சாரிமார்களும் கொடிமரம் வெட்டதுக்கு நாள் பார்க்காங்க பார்க்கார்கள் எங்க ராசாவுக்கு யாவும் பிள்ளையானவர்
என் கந்தக ஆச்சாரி ஆச்சாரி இந்த கந்தன் ஆச்சாரியுடைய மனைவி கமலக்கண்ணி 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 இருவேர்களும் கயத்தாரிலே வாழகம் செய்தார் செய்தார்கள் கொடிமரம் தவிர்ந்ததை அழகு பார்க்கணுமானால் பார்க்கணுமானால் அது கந்தன் ஆச்சாரியாலதான் முடியும் என்று எங்க வெட்டும் பெருமாள் கந்தன் ஆசாரி அழைக்க சொல்லவும் சொன்ன கந்தேனு ஆசாரி அழைக்கும் போது சாவுட கோட்டைக்கு தான் கந்தன் ஆசாரி ஓடோடி வருவாரா ராசாவை வணக்கம் செய்தா வணக்கம் செய்த நேரத்தில் கந்தநாதரியை கண்டு கண்டே அம்பாளி கருத்து உள்ளவன் விவரம் உள்ளவன் ஆமப்பா ஆசாரி கொத்தமார்கள் கூட கூட நீ நடக்க வேண்டாம் உருள வண்டியில இருந்து போகலாம் 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 அப்பா அதனால் கோதண்டராமனுக்கு மயிலாண்டிக்கும் ஈஸ்வரிக்கும் கொடிமரம் வெட்டி வாங்கள் என்று எங்க வெட்டும் பெருமாள் ராஜா உத்தரவு கொடுத்ததை காதிலே கேட்ட கந்தனா ஜாரி கந்தநாதாரி அந்த மனைவியேடோ ஓடி வந்தார் ஓடி வந்தார் ஓடி வந்த கந்தநாதாரி கந்தநாதாரி மனைவியிடம் சொல்லுவாரா சொல்லுவாரா ஏடி ஏடி கமலக்கண்ணி கமலக்கண்ணி கயத்தாறு மகராசா மகராசா கோதண்ட ராமனுக்கும் கொடிமரம் வெட்டை சொல்லி வெட்டை சொல்லி வெட்டை சொல்லி ராதா உத்தரவு தந்திருக்கா தந்திருக்கா இந்த கமலக்கண்ணி முன்னாலே கந்தநாதாரி சொல்லவும் மன்னா போவாடுங்க போவாதங்க மன்னா எங்க போனாலும் நீங்க போகலாம் வரலாம் 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 அண்ணா கொடிமர வெட்ட மட்டும் நீங்க போவாதங்கள் என்று கமலக்கண்ணி சொல்லவும் அமையோ கந்தநாதாரி மறுக்காரு 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 அடுத்தார் சொன்னால் போமாட்டேன் பிரத்தியார் சொன்னாலும் போமாட்டேன் போமாட்டேன் அம்மா நம்ம கயத்தாரை ஆளக்கூடிய வெட்டும் பெருமாள் ராஜா வீரலட்சுமியும் லட்சுமியும் நீதான் போகணும் கொடிமரம் வெட்டி வர வேணும் என்று எனக்கு உத்தரவு தந்ததனால் நான் கண்டாயமா போயாக வேணுமா ஆகணுமா ஆகணுமம்மா அப்படி நான் மறுத்தினான் உன் வீட்டோட இருந்தால் இருந்தால்